ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான, அதுலேயும் உங்களுக்கு ராகு கேது தோஷங்கள் இருக்குது, திருமண ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருக்குது, செவ்வா தோஷங்கள் இருந்தாலும் அதுக்குண்டான பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்ல வேண்டியது, கடைசி ஒரு 5 நாட்களாக நம்மக்கிட்டேருந்து எந்த விதமான பதிவுகளும் வரலை. நிறைய பேர் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்லேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் லாஸ்ட் 5 டேஸாக நீங்கள் வந்து பதிவுகள் போடலைன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால என்னால் தொடர்ந்து கடைசி 5 நாட்கள் வந்து வீடியோ போட முடியலை. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் எந்த விதமான இடைவேளையும் இல்லாமல் நான் வந்து பதிவுகள் கொடுக்குறேன், அதுக்கு வந்து என்னை மன்னிக்கணும். அதே மாதிரி இத்தனை பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணியும் அதே மாதிரி மெசேஜ் பண்ணியும் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது, ராகு கேது தோஷத்தை வந்து சரி பண்ணுறதுக்கும் திருமண தடைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட நம்ம வந்து வழிபாடு முறைகள் சொல்லியிருக்கிறோம், ஏகப்பட்ட கோவில்கள் சொல்லியிருக்கிறோம், அதே மாதிரி பரிகார முறைகளும் சொல்லியிருக்கிறோம். இதில் மிகவும் முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ராககேது தோஷம் இருந்தாலும் சரி, செவ்வா தோஷம் இருந்தாலும் சரி, கலஸ்திர தோஷம் இருந்தாலும், சுக்கிரன் கெட்டிருந்தாலும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை டிலே பண்ணும், அதாவது திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடும், இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குதோ அவங்க தான் இந்த பரிகாரத்தை முக்கியமான முறையில் பண்ணணும். சரி, இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல தட்சிணாமூர்த்தியுடைய கோவிலுக்கு செல்லணும். இப்போ தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலே இருப்பாங்க, இல்லை மற்ற கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் சின்னதாகவோ இல்லை சில இடங்களில் பெருசாகவோ வந்து உள்ள அமைப்புகள் இருக்கும். அதில் வந்து போயிட்டு மனதார முதல்ல இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு எனக்கு கிடைக்கணும், என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன், முக்கியமாக துர்கை அம்மனுக்கு தான் கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணணும். துர்கை அம்மன் கிட்ட போயிட்டு மஞ்சளும் குங்குமம் வாங்கிட்டு போய் அங்கே நெய் விளக்கு போடுங்க. மஞ்சள் குங்குமத்தை அம்மனுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மனதார வேண்டிக்கிட்டு நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். நெய் தீபம் எத்தனை தீபம் போடணும்னா, ஒரே ஒரு தீபம் போட்டால் போதும். இது என்னைக்கு பண்ணணும்னா, நீங்கள் வெள்ளி செவ்வாய்களில் தாராளமாக பண்ணலாம். தொடர்ந்து இதை வாரம் வாரம் ஒரு முறை பண்ணும்போது உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து கழியும். அதாவது எந்த விதமான ராகு கேது தோஷமாகட்டும், இல்லை செவ்வாய் தோஷமாகட்டும், இல்லைன்னா கலஸ்திர தோஷம், இப்படி வாழ்க்கைக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு துர்கை அம்மனுக்கு இந்த நெய் விளக்கு மிகவும் உகந்ததாக அமையும். முதல்ல நீங்கள் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு மனதாக வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் துர்கைக்கு போகணும், நேரடியாக துர்கை அம்மனுக்கு போகக்கூடாது. அதுதான் இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம், சரிங்களா? இது நிஜமாகவே நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து தயவு செஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்க இதை பண்ணி பாருங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாவது பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரியான பரிகாரத்தை கூட என்னால் பையனால் பண்ண முடியலை, என்னோடய பொண்ணால் பண்ண முடியலை, நாங்கள் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் நிறைய முறை சொல்லிட்டேன், பரிகாரங்கிறது அவங்கவங்க தான் பண்ணணும், அப்போ தான் அதுக்குண்டான பலன் முழுமையாக கிடைக்கும். பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா மனதார பண்ணணும், பண்ணக்கூடிய பரிகாரத்தை நம்பணும், முழுமையான முறையில் நம்பி பண்ணால் மட்டும்தான் அதுக்குண்டான பலனானது கிடைக்கும் அப்படின்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு என்னோடய பையன் வெளிநாட்டில் இருக்கான், அங்கே இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த விஷயத்தை தாராளமாக நீங்கள் இங்கே பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லைனா வந்து ஜாதகம் எழுதணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே இது உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கணும், உங்களுக்கு வந்து வஸ்திரங்கள் வேணும், இல்லைனா வந்து தகடுகளோ இல்லை எந்திரங்களோ, இல்லைனா வந்து தாயத்து முறைப்படியோ நம்ம வந்து பூஜைகள் செஞ்சு தினந்தோறும் கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் வந்து 2-3 தடவை தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்தது.
வாங்கினவங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் 1 மந்த்தாகவே நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நம்ம இந்த பொருட்களை கொடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா விருப்பப்பட்டவங்க கேட்டாங்க, நல்ல பலன்களை அவங்களுக்கு 1 மாதத்திலே கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம நம்மளோட வீடியோவில் கூட இந்த விஷயத்தை வந்து 1 வீக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் கால் பண்ணி தாயத்துகள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான பேட்ச் வைஸாக தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அவங்களுக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் நடந்து 11 நாட்களில் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இன்னும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமான முறையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அதே மாதிரி கால் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு காலையில் 10:30 மேலே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஆட்கள் வருவாங்க, கால் எடுக்கணும் இல்லையா, வேலைகள் அப்போ தான் தொடங்கும் ஆஃபீஸில். அதே மாதிரி இரவு வந்து பார்த்திங்கன்னா 7:30 மேக்ஸிமம் 8 மணி அது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் எடுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு இந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள், சரிங்களா? நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பதிவில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பதிவுகள் வேணும் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவு பண்ணுங்கள். அதுக்குண்டான விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.